ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ புதுக்கோட்டை வந்திருக்கோங்க. புதுக்கோட்டையில் வீடியோஸ் எடுக்கிறக்காக வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு முட்டை மாஸ்க்கு எந்த இடத்துல ஃபேமஸான கடை அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா முத்துப்பிள்ளை கேன்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போன்னு இல்லை, நம்ம வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தப்போ திருச்சி தஞ்சாவூர் சைடில் வர்றப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, புதுக்கோட்டையில் போய் முட்டை மாஸ்க் ட்ரை பண்ணுங்கள், முத்துப்பிள்ளை கேன்டீன் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுச்சு மைண்டில். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இப்போ அந்த முத்துப்பிள்ளை கேன்டீனில் கூட்டம் பார்த்தீங்களா, சரியான கூட்டம், புரட்டை போட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷும் முட்டை மாசம் வாங்கி சிம்பிளாக முட்டை மாசுக்காக தான் இங்கே வந்தது. அதை டேஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அது வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ஜாயின் பண்ணுங்கள். நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன். அதில் நிறைய ட்ராவல் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படி நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்களா? இப்போவே நீங்கள் போய் collabzone.com அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் சோஷியல் மீடியாவை இந்த collabzone.com ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வாய்ப்புகள் நிறைய தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த collabzone.com போய் நீங்கள் ஜாயின் அஸ் இன்ஃப்ளூயன்சர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் சைனப் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் சோஷியல் மீடியாவை தேவையான டீட்டெயில்ஸோடு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் உங்கள் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கைட்ஸ் அப்படிங்கிற பேஜில் தெல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க. அதை பார்த்தாலும் உங்களுக்கு எளிதில் புரியும். அப்புறம் என்ன, அவ்வளோதான். இப்போ நீங்கள் collabzone.com ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க. நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்சர்ஷிப் உங்களை தேடி வரும். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இப்போவே போய் collabzone.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். கோல்டன் மாஸ் ரெண்டு, நைட் மாஸ் ரெண்டு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மியாம்மா, நான் இதே அதிக கூட்டம் நினச்சிட்டு இருந்தேன். புதுக்கோட்டையில் முத்துமாரியம்மன் கோயிலில் காப்பு கட்டியிருக்காங்களாம்மா, அதனால் வந்து கூட்டம் கம்மியாம்மா. இல்லாட்டி ஃபுல்லாக நின்றுருப்பாங்களாம்மா, எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி நின்றுருப்பாங்க. இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மி அப்படிங்கிறாரு. சரி, மட்டன் சுக்கா. சரி, ஒரு மட்டன் சுக்கா, ஒரு காடை சுக்கா கொடுங்க. சட்னி என்னதெல்லாம்? நான்வெஜ் கிரேவியா? ஓ சரி சரி. என்னென்னு சொல்லிடுங்க. அப்படி அது நாட்டுக்கோழி, ஓகே, சிக்கன் பிரியாணி, மட்டன் சாஸ் குழம்பு, இது ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா, ஓகே. முட்டை மாஸ், ஓகே. இது மட்டனா? இப்போ நம்ம முத்துப்பிள்ளை கேன்டீனில் நம்ம சில ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மெயினாக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா அது முட்டை மாஸ்காக தான். எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படி கொட்ட கொட்ட கொதன் இருக்குது. மெயின் டிஷ் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு இட்லி, ஒரு புரோட்டா, அதுக்கு வந்து நாலு வகை கிரேவி கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கோழி கிரேவி, அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க, பாயா, மட்டன், சிக்கன் குழம்பு, இதெல்லாம். இது வந்து காடை ஃப்ரை, அப்புறம் இது வந்து மட்டன் சுக்கா, புதுக்கோட்டை ஸ்டைல் மட்டன் சுக்கா. ஸோ இதான் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் சுக்கா ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. டவ ஃப்ரை பண்ணால் யூஸ்வலாக மீட் வந்து கொஞ்சம் ட்ரையாக போகிற சான்ஸ் இருக்குது, பட் நல்லா ஜூஸியாக இருக்குது சாப்பிட, நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம இட்லி தான் ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லிக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த முட்டை மாஸ்
முட்டை மாஸ் பாருங்க, அப்படியே இந்த முட்டையோட மஞ்சள் கருவும் அவங்க போடுற கிரேவியும் ஒன்று சேர்ந்துட்டு நல்லா அந்த ஒரு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுது. அப்படி நல்லா அப்படி கொத 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 என்ன இட்லியோட நான் சாப்பிட்றேன். முட்டை மாசம் வந்து காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா லைட்டாக தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா அந்த மசாலா வேணால் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நாட்டுக்கோழி கிரேவி இட்லி நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக இருக்குது. இது வந்து ரெகுலர் சிக்கன் கிரேவி, பரிமாறுறது சொல்லலைன்னா இது வந்து தக்காளி சட்னி, இது வந்து வெங்காய சட்னி அப்படின்னு நினச்சிருப்பேன். கிரேவின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த முட்டை மாசம் வந்து தனியாக டேஸ்ட் பண்ணி போடலாம். என்னோடய லைம் நல்லா இருக்குது, என்னோடய லைக்குங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருந்தாலும் சூப்பராக வந்துருக்கும். காரம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, கொஞ்சம் காரம் வந்துருந்தால் அட்டாசமாக வந்துருக்கும். ஓகே, பரோட்டா வந்து இந்த பாயா குழம்புல கொஞ்சம் இதை பார்க்குறப்போ நம்ம அந்த காஷ்மீர் வீடியோஸில் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம், ஷாஹீன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. அதில் வந்து ரோட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகை சட்னி வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த ஞாபகம் வருது இதெல்லாம் பார்க்குறப்போ, எல்லாத்துலேயும் ஒரு புரட்டு புரட்டி சாப்பிட்றப்போ. காடை சுக்கா எதுங்க, புரோட்டாக்கு எது கொடுப்பீங்க? சரி சரி சரி, ஓகே இது கொடுங்க, இதுக்கு அப்படி கொஞ்சம் மேலே ஊற்றி விடுங்க. ம், ஓகே. ஆ ஓகே ரைட், சரி அது கொஞ்சம் மேலே ஊற்றிடுங்க. ஓகே ஓகே, போ போ போ. ஓகே கைஸ், அப்படியே புரோட்டாவில் இந்த சால்னா அப்படி ரெண்டு வகை சால்னா வாங்கிடுங்க. இந்த பாய குழம்பு அப்புறம் அந்த மட்டன் சால்னா சுக்கா ஒன்று, மட்டன் சுக்கா பரோட்டாவோட சாப்பிடும். சுக்கா நான் தனியாக டேஸ்ட் பண்ணேன், உங்களோட அட்டகாசமாக இருந்தது. அது பரோட்டாவோட சேர்த்து இந்த காடை பார்த்தீங்கன்னா நல்லா பெப்பர் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. காடை பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்டிகுலராக நீ சொன்ன சைட் டிஷில் மட்டன் சுக்கா ரொம்ப பிடிச்சது. முட்டை மாஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான இடம் முத்துப்பிள்ளை கேன்டீன். இது வந்து புதுக்கோட்டை மக்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். பட் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருந்தது தான் இனி அமர்க்கலமாக இருந்தது. குட்டிக்கால் காடைக்கால், நான் முதல்ல காடை சாப்பிட்டு பழகினப்போ பார்த்தீங்கன்னா இந்த எறும்புற சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடணும்னு நினச்சிட்டே சொல்ல மாட்டேங்க, ஏன்னா அது பெரிய வேலையாக இருக்கும். அப்புறம் தான் மற்றவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா அப்படி பப்பட மாதிரி கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாங்க. அப்படி காடையும் பிரமாதமாக இருக்குது, நல்லா பெப்பர் வாசனையோட சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம புதுக்கோட்டையில் முத்துப்பிள்ளை கேன்டீனில் இன்றைக்கி முட்டை மாசோட சூப்பரான டின்னர் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி எனக்கு வந்து புதுக்கோட்டையில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே ப்ரைஸிங்லாம் ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் சாப்பிட்ட மட்டன் காடை ரெண்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபா, அப்புறம் முட்டை மாசம் வந்து 40 ரூபா, இட்லி 6 ரூபா, புரோட்டா 10 ரூபா. ஸோ ஒரு லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து குடும்பத்தோடு சாப்பிட்டு போகலாம். நான்வெஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி சாப்பிட்ட ருசின்னு பார்த்தீங்கன்னா முட்டை மாசு எல்லோரும் ஆர்டர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு எல்லோரும் எந்திரிச்சு வடை சாப்பிட்ற மாதிரி இங்கே நைட் நேரத்தில் வந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே முட்டை மாசு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. என்னோடய பர்சனல் லைஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருந்தால் இனிமேல் அட்டகாசமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒரு பர்சனல் ஒரு ஒப்பீனியன். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கொண்டு வந்திருந்தாங்க, அந்த மஞ்சக்கரு அந்த முட்டை அந்த ஒயிட் இதோடு சேர்த்து சாம்பிட்றதுக்கு வந்து நல்லா இருந்தது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் காரமாக இருந்திருந்தால் இனிமேல் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். காடை பெப்பர் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துருந்தாங்க. மட்டன் சுக்கா தான் எனக்கு ஹைலைட், மட்டன் சுக்கா நல்லா ஜூஸியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நம்ம அப்படி தனியாக ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்து சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ இதான் வந்து முத்துப்பிள்ளை கேன்டீனோட ரிவ்யூ வந்து நான் சாப்பிட்டாச்சு, எப்படி இருந்துன்னு சொல்லியாச்சு. நீங்களும் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட் தெரியப்படுத்துங்க. எல்லாம் நான் அப்படி குறுக்கால் நிறுவனம் நடந்துட்டு தான் இருப்பாங்க, கண்டுக்காதீங்க. நல்ல கூட்டம் இன்றைக்கி, அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா முத்துமரை கோயில் காப்பு கட்டியிருக்காங்களாம், அதனால் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி ரோட்லேயே நின்றுருப்பாங்களாம் ரஷ். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார், டாடா பாய் பாய்.